எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழினருடைய ஒற்றுமையினுடைய அடையாளத்தை யாரும் சிதைக்காத வண்ணம் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக தான் அது செல்ல முடியும் என்ற கருத்தை அனைத்து தரப்பினர்களும் மிக வலுவாக அந்த இடத்திலே வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிகராக இன்னொரு அமைப்பை நாங்கள் தோற்றுவிக்க முடியாது, அதனுடைய உருவாக்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே ஒரு புனிதமான ஒரு ஆயுத போராட்டத்தை மேற்கொண்ட ஒரு பெருந்தலைவன் ஆயுதம் அவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிறகு ஒரு ஜனநாயக நீரோட்டத்திலே எவ்வாறு தொடர்ந்து இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றி செல்ல முடியும் என்று அடையாளமிடப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை யாரும் சிதைக்க முடியாது, அதை வலு இழக்க செய்யவும் முடியாது. தற்போது அதனுடைய முன்னேற்றத்திலே சற்று தளர்வு இருந்தாலும் அது மீண்டும் புனரமைக்கப்பட்டு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற ஆணித்தரமான விடயங்களை பலரும் பேசி கொண்டார்கள் அந்த இடத்திலே. ஆகவே எதிர்வரப்போகின்ற எங்களுடைய மார்ச் அமர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்கு பெற்றுதலோடு பல பாகங்களிலிருந்து வாழுகின்ற பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஒற்றுமையாக அவர்களுடன் பேசி எதிர்வரப்போகின்ற ஜெனிவா அமர்வை எவ்வாறு கைக்கொள்வதென்ற விடயத்தையும் சிறப்பாக ஆராய்ந்து ஈட்டிலே நல்ல ஒரு ஆரோக்கியமான முடிவுகளோடு அந்த கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள்.